ஏற்கனவே ஐந்தாம் வகுப்பு வரையில் சில பள்ளிகளில்தான் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இருக்கிறது. மற்றவற்றிற்கு உட்கட்டுமானம் சரியில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அனைத்து பள்ளிகளுக்குமே போதிய உள்கட்டுமான வசதி இருக்கிறதா என்றெல்லாம் வெறுமனே ஆவணங்களை கேட்டு பெயருக்கு வாங்கி வைத்து கொண்டு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு பெரிய அளவிலான விவாதம் இல்லாமல் மக்களிடம் கருத்து கேட்பை முறையாக செய்யாமல் இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்வது புதுவை என்ற ஒரு சிறிய மாநிலத்தில் அதிலும் ஒரு சிறிய பகுதியை மத்திய அரசு தான் நினைக்கும் ஒன்றை செய்து பார்க்க துடிக்கும் களமாக நீங்கள் மாற்ற விரும்புகிறீர்களா? பதில் என்ன? கண்டிப்பாக இல்லை. வணக்கம், வாழ்க வளமுடன். புதுவைக்கு என ஒரு தனி அடையாளம் வேண்டும். அது மட்டுமல்ல, முன்னால் பேசிய முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி அவர்கள் மிக அழகாக ஒரு இடத்தை சொன்னார். ஐந்தாம் வகுப்பு வரைதான் அதற்கு மேல் தாய்மொழியில் கல்ல முடியாது என்று. அப்படி என்பது ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் அந்த புதிய கல்விக் கொள்கையை அவர் சரியாக பார்த்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. அதுவும் தொழில் சார்ந்த கல்வியும் அதில் இல்லை என்று கூறியிருக்கிறார். நான் அதை மொழிபெயர்த்தேன் என்ற பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழியில் மட்டுமே கற்க வேண்டும். அதற்கு பின்பு அவர்கள் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு தான் இன்னொரு மொழி. அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்பப்படுகிறேன். நாங்கள் நான்கு மாநிலத்திலே இருக்கிறோம். எங்களுக்கு மாகேவில் மலையாளமும், இங்கே யானத்தில் தெலுங்கும், காரைக்காலில் தமிழும், புதுச்சேரியில் இன்னும் சொல்ல போனால் ஹிந்தி பிரெஞ்சு எல்லாம் இருக்கிறது. ஏன், எல்லா கல்வியிலும் கூட எங்களிடம் எல்லா மொழியும் இருக்கிறது. எங்களுக்கு இந்த இந்தி திணிப்பு என்பது எங்குமே இல்லை. இன்னும் சொல்ல போனால், ஏன் தமிழகத்தில் எடுத்துக்கொள்வோம், சிபிஎஸ்இ பள்ளியை யார் யார் வைத்திருக்கிறார்கள் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கும் தெரியும். ஏவா வேலு அவர்கள் அங்கே ஸ்கூல் வைத்திருக்கிறார், சிபிஎஸ்இ சன்ஷைன் ஸ்கூல், நமது ஸ்டாலின் மகள் வைத்திருக்கிறார்கள். இங்கெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கும் புதிய கல்விக் கொள்கைக்கும் இணைக்க வேண்டாம். சிபிஎஸ்இ ஸ்கூல் ஏன் மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் இங்கு அதை முதல் முதலில் இம்ப்ளிமெண்ட் செய்கிறார் என்று இவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். காரணம், இந்தியாவிலேயே சிறந்த கல்வி மாநிலமாக முதல் மாநிலமாக அறிவித்தது குஜராத். அது தங்கள் எல்லாருக்குமே தெரியும். இரண்டாவது மாநிலமாக புதுவை அறிவித்திருக்கிறார்கள். காரணம், இங்கு திறம்பட கல்வி நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு ஆட்சியின் கீழ் இந்த மாநிலத்திலே சிறந்த கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதோடு அல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி தரமான கல்வி தர வேண்டும் என்பதற்காகவும், மேலும் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெறக்கூடிய மக்களுக்கும், அதுவும் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசாட்சி எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இவர்கள் சார்பாகவும். காரணம், இன்று வரை இவர்கள் ஆட்சியில் செய்யாததையெல்லாம் இந்த நல்லாட்சி காலத்தில் நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி என்றால் ஐந்தாம் வகுப்பு வரை எல்லா பள்ளிகளுமே இதற்குள் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாறி இருக்க வேண்டுமே. உட்கட்டமைப்புகளையே நீங்கள் சரியாக செய்யவில்லையே. இனி வரும் மேல்நிலை பள்ளி உயர்நிலை பள்ளிகள் அனைத்திலும் உட்கட்டமைப்புகள் சரியாக இருக்கின்றன என்று உறுதி கூற முடியுமா? இவை அனைத்திற்கும் பொதுமக்கள் ஏற்பு என்று சொல்லிவிட்டார்கள் என்பதை தயார் நிலையில் கொண்டு வருகிறோம். ஐயா, மீண்டும் ஒரு முறை மட்டுமல்ல, அதற்காகத்தான் இப்பொழுது அந்த கட்டமைப்போடு அதையெல்லாம் இப்பொழுதுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஆட்சியில் அதெல்லாம் இல்லை. இப்பொழுது நாங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையை மட்டுமல்ல, தாய்மொழியில் மட்டுமே ஐந்தாம் வகுப்பு வரை கண்டிப்பான முறையிலே திறம்பட மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், மன்னர் ஆட்சி காலத்திலும் சரி மக்களாட்சி காலத்திலும் சரி அப்பொழுதும் இப்பொழுதும் தாய்மொழியில் தான் ஒரு கல்வியை திறம்பட கொடுப்பார்கள். பின்புதான் அடுத்த மொழி. அதை நாங்கள் இப்பொழுது கண்டிப்பான முறையிலே பகிரங்கமாக அதை அறிவித்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆறாம் வகுப்பில் இருந்து தொழில் சார்ந்த கல்வியும் நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். சிபிஎஸ்இ ஆகிவிடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது சிபிஎஸ்இயில் ஐந்தாம் வகுப்பு வரை பயில இயலாத மாணவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு மிகுந்த சுமையாக இருக்காதா? நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்விதான். சுமையாக இருக்காது. காரணம், ஆறாம் ஏழாம் எட்டாம் வகுப்புகளுக்கும் கூட அதை பிரித்துத்தான் சிலபஸ், சிபிஎஸ்இ சிலபஸ் என்றாலே இப்பொழுது இருக்கும் சமச்சீர் கல்வியை விட சுலபமாகத்தான் இருக்கும். காரணம், அதில் தொழில் சார்ந்த கல்வியும் இருக்கிறது. எல்கேஜி யூகேஜியிலிருந்து பார்க்கும் பொழுது 5, 3, 3, 4 என்று பிரித்திருக்கிறோம். அடிப்படை கல்வி 5 ஆண்டு, அடுத்தபடியாக 3 ஆண்டு ப்ரிஃபரட்டரி, அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபவுண்டேஷன் கொண்டு வரோம், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டரி கொண்டு வரோம். இது எல்லாத்துலேயுமே 5, 3, 3, 4 என்று பிரித்து ஆறாம் வகுப்பிலிருந்து கல்வி
தொழில் சார்ந்த கல்வியை அங்கிருந்தே அடிப்படையிலிருந்து நாங்கள் கொண்டு செல்கிறோம். அது 12 வரை அவர்களுக்கு துணையாக இருக்கும். அவர்கள் பள்ளி படிப்பு முடித்த பின்பு ஒரு மெக்கானிக்காகவோ அல்லது ஒரு டாக்டர் லைன் அல்லது ஒரு தொழில் சார்ந்த கல்வி பாலிடெக்னிக் இது மாதிரியான கல்வியிலும் அவர்கள் சென்று பயிலலாம் அல்லது வேலைக்கும் அவர்கள் செல்லலாம். அதற்கான வழியையே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.